வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் உற்பத்தியாகும் பொருட்களை குறித்த நேரத்தில் விரைவாகவும் குறைந்த செலவில் வேறு இடங்களுக்கு கொண்டு செல்வதன் மூலம் ஏற்றுமதியில் நல்ல பயனை காண முடியும். சரக்கு போக்குவரத்திற்கான தனி ரயில் பாதையை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திரமோடி பேச்சு. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் மேம்பட்ட சமூகம் மற்றும் பொருளாதார சூழலை ஏற்படுத்தும் நோக்குடன் நவீன தொழில்நுட்பங்களை அனைத்து துறைகளிலும் மத்திய அரசு பயன்படுத்துகிறது. அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன். கொரோனா வைரஸின் மாறுதல்களை கண்டறியும் பரிசோதனை ஆய்வகங்களை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை. அமெரிக்காவில் கொரோனா பரவல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தலா 2000 அமெரிக்க டாலர் நிதியுதவி வழங்கும் சட்ட மசோதாவுக்கு அந்நாட்டு பிரதிநிதிகள் சபை ஒப்புதல். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டி 8 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி.